சின்னவங்களும் சரி பெரியவங்களும் சரி ஏதாவது ஒரு வேலை சொன்னோம் அப்படின்னா அது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக நழுவிடுறாங்க, அந்த வேலையை செய்யாமல் எஸ்கேப் ஆகிடுறாங்க. இது சரியா நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை அது வந்து தவறு. எனக்கு வந்து இது தெரியாதுன்னே நம்ம சொல்லக்கூடாது. எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் கற்றுக்கணும். அதை விட்டுட்டு இது எனக்கு தெரியாதுன்றது, இப்போ ஒரு குழந்தைய போய் ஒரு பாயோ கேர்ளோ, ஓகே ஜெண்டர் பயாஸ் பண்ணி சொல்லலை, ஒரு குக்கிங்கேனா எனக்கு தெரியாதுன்றது ரொம்ப ஃபேஷனாக போயிடுச்சு. இப்போ எனக்கு தெரியாது அப்படின்னா அது ஒரு ஃபேஷனாக போயிடுச்சு. அது கரெக்டுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? தப்பு தானே? எதுவாக இருந்தாலும் நாம் கற்றுக்கணும். இப்போது ஒரு வேலைக்கு போகிறோம், ஒரு இடத்துல பிரிண்டர் இருக்குது, அது எனக்கு நான் என்னோடய வேலை அது இல்லை, எனக்கு பிரிண்ட் எடுக்க தெரியாது அப்படின்னு சொன்னால் அது கரெக்டா? இல்லை, கற்றுக்கணும். நான் வந்து என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறேன். நான் ஒரு ப்ரைவேட் இன்ஸ்டியூட்டில் டீச்சராக ஒர்க் பண்ணேன், ஓகேவா? அங்கே வந்து இட் வாஸ் மேனேஜ்ட் பை அ ஃபாதர். அவர் என்ன பண்ணுவார், எதுவாக இருந்தாலும் கற்றுக்கோங்க அப்படின்னு தான் எங்களுக்கு சொல்லிக்கூடிய. நாங்கள் சின்ன வயசுலேயே சேர்ந்துட்டோம் இல்லை, ஒரு 20 இயர்ஸில் எல்லாமே நான் வந்து டீச்சராக ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ கற்றுக்கிட்டது எல்லாமே அங்கேருந்து தான் கற்றுக்கிட்டது. அவர் என்ன சொல்வார், எதுவுமே எனக்கு தெரியாதுன்னு சொல்லக்கூடாது. ஒரு புதுசாக ஒரு பாப்கார்ன் மிஷின் ஸ்கூலில் வாங்கினா கூட டீச்சர்ஸ்க்கு அதை ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லிட்டு எங்களை எல்லோரும் போய் கற்றுக்க சொல்வார். அங்கே போய் பார்த்துட்டு வாங்க எப்படி பண்ணுறாங்க. ஸோ அதுதான் சரியான முறை, ஓகேவா? எதுவாக இருந்தாலும் ஒரு இடத்துல நம்ம வேலைக்கு போகிறோன்னா அந்த இடத்துல என்ன இருக்கோ அந்த விஷயங்களை நம்ம கற்றுக்கணும். ஒரு சில தனக்கு அந்த வேலை தெரிஞ்சால் கூட நான் ஏன் செய்யணும் அப்படின்ற எண்ணத்தோடு இருக்கிறாங்க. இதை வந்து தயவு செய்து தவிர்த்துடுங்க, ஓகேவா? படிக்கிற இடமா இருந்தாலும் சரி, வேலை செய்கிற இடமா இருந்தாலும் சரி, ஒரு வேலைன்னு வந்துட்டால் நம்ம அதை பர்ஃபெக்டாக பண்ணணும். இது என்னோடய வேலை இல்லைன்னு சொல்லிட்டு யாருமே ஒதுங்கக்கூடாது. நம்ம போகிற இடத்துல என்னென்ன புதிய விஷயங்கள், நமக்கு தெரியாத விஷயங்கள் இருக்கா கற்றுக்கணும். கற்பதற்கு வந்து வயது தடையே கிடையாது, ஓகேவா? நம்ம கற்றுக்கிட்ட எந்த விஷயம் நமக்கு எந்த இடத்துல உதவி புரியும்னு தெரியவே தெரியாது. ஆனால் நம்ம கற்றது எல்லாமே வந்து நம்ம நல்லது தான், சரியா? இப்போ நான் சொல்கிறது சரி நினைக்கிறீங்களா, தப்புன்னு நினைக்கிறீங்களா கமெண்ட் பண்ணுங்கள்.